ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மொரேஷி டேரிஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம டே 7 இன் துபாய் தான் பார்க்க போகிறோம். டே 7 அங்கே எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே சாரி, டே 7 இன் துபாயோட வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டைமே கிடைக்கல சுத்தமாக. பட் இந்த வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துபாயில கோல்டு நல்லா குவாலிட்டியா கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா கோல்டு ரேட்டுமே வந்து அங்க கம்மியா கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஒரு கிராமுக்கு வந்து 500 ரூபாய் கம்மியாகுது இந்தியா அண்ட் துபாய் ரேட் கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலி நாங்களுமே வந்து இவ்வளோ கம்மியாகும்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் அங்கேயும் வந்து குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஒரே டிசைன் தான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. பட் துபாயில் வந்து கோல்டுக்குன்னே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, புர்துபாயில் தான் வந்து கோல்டு ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே நிறைய வந்து கோல்டு கடைகள்லாம் இருக்குது. நாங்கள் வந்திருக்கிற கடை வந்து மலபார் கோல்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி இந்தியாவிலேருந்து வரும்போதே வந்து கோல்டு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ என்கிட்ட இருக்கிற பழைய வளையல் போட்டு புதுசாக வளையல் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்டு பாப்பாவுக்கு வந்து பையனுக்கு சின்ன வயசில் போட்ட வளையல் எல்லாமே வந்து நசுங்கி போயிடுச்சு. ஸோ அதெல்லாமே போட்டு அவளுக்கு ஒரு வளையல் எடுத்திருந்தோம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா செய்கூலி செய்தரம் எல்லாமே ஜாஸ்தியாக போட்டு வளையல் ரேட்டே வந்து அவங்க கம்மியாக தான் எடுப்பாங்க. பட் அங்கே துபாயில் வந்து நான் 4 வளையல் கொடுத்துருந்தேன், அதுக்கு செய்தரம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க. ஸோ 4 வளையல் போட்டு அதுக்கு ஏற்றபடி 4 வளையல் திரும்பவும் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து இந்தியாவில் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் நம்ம கொடுத்துருந்தோம்னா வந்து நிறைய வேஸ்டேஜ் போய் நம்மளால் வந்து அவ்வளோ வரையில் வாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறதுமே ஒரு டவுட் தான். பட் இங்கே வந்துட்டு வேஸ்டேஜ் கம்மி நம்மளுக்கு, அண்ட் ரேட்டுமே வந்து 1 கிராமுக்கு 500 ரூபீஸ் கம்மியாகுது. ப்ளஸ் நம்ம விசிட்டர்ஸாக துபாய் போகிறோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வரும்போது நமக்கு வேட்டுமே ரீஃபண்ட் கிடச்சிரும். ஸோ கோல்டு நம்ம இங்கே ஷாப் பண்ணுறது வந்து ரொம்பவே லாபம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே சீக்கிரமாக நெருங்கிட்டு இருக்கிறதுங்கிறதுனால ஒரு நெக்லஸ்மே வந்து எடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சோம். ஸோ நெக்லஸ் செக்ஷன் போயிட்டு அவளுக்குமே ஒரு நெக்லஸ் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். அங்கே பக்கத்துலேயே வந்து டைமண்ட் செக்ஷனும் இருந்தது. ஸோ டைமண்ட் செயின்ஸ் இல்லாமல் வந்து என்ன ரேட்டுக்கு வருது அப்படின்னு சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஒரு குட்டி செயினே வந்து 70,000 and 1 lakh ப்ளஸ் சொன்னாங்க. ஒரு ரொம்ப சின்ன செயினு, அதில் ஒரு குட்டி 1 டாலர் இருக்குது, அது நமக்கு அன்றைக்கே கூட தெரியல. ஸோ அது வந்து இந்த மாதிரி ரேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் நாங்கள். எனக்கு வந்து ஒரு 4 பேங்கிள்ஸ் எடுத்திருந்தோம், அண்ட் பாப்பாக்குமே வந்து 4 பேங்கிள்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஒன்று டெய்லி யூஸ் வீட்டில் போட்டுக்கிற மாதிரியும், அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி நம்ம வந்து நார்மல் குர்த்திஸ்க்கு இதுக்கெல்லாமே வந்து நம்ம வேர் பண்ணிக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணி எடுத்திருந்தேன். அண்ட் பாப்பாவுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டிசைனில் ஒரு 2 பேங்கிளும் அண்ட் ஒரு துபாய் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு பேங்கிளும் நாங்கள் எடுத்திருந்தோம். இது போக வந்து ஒரு நெக்லஸ் அவளுக்கு எடுத்திருந்தோம். நெக்லஸ் வந்து ஒரு 1.5 to 1.75 pounds வந்தது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 1 lakh ப்ளஸ் அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் போட்ட பேங்கிள்லேயே வந்து அப்படியே எடுத்துட்டோம். எங்களுக்கிட்டேருந்து வந்து எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே கொடுக்குற மாதிரி வரல பேங்கிள்ஸ்க்கு. அண்ட் எங்கள் அம்மாவுமே வந்து அவங்களுக்கு பேங்கிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு வேட் ரீஃபண்ட் மட்டுமே 27,000 something வந்து எங்களுக்கு வேட் ரீஃபண்ட் கிடச்சி. வேட் ரீஃபண்ட் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக என்ன தங்கம் வாங்குறோமோ அதுக்கு தான் வந்து ரீஃபண்ட் கொடுப்பாங்க. நம்ம இருக்கிற ஜுவல்லையே வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. நீங்கள் கண்டிப்பாக வந்து துபாய் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு ஷாப்பிங் பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே அவ்வளோ வர்த் நீங்கள் கோல்டு வாங்குறது. உங்களுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் டிசைன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், இன்னும் எக்ஸாக்டாக வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கோல்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ யாச்சுக்கு வந்தாச்சு. யாச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேர் போனாலும் சரி, இல்லை 5 பேர் போனாலும் சரி, இல்லை 15 பேர் போனாலும் சரி, ஒரே அமௌண்ட்டு தான். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு யாச் புக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ பர்சன்ஸ் வேணாலும் அதுலேருந்து போய்க்கலாம். இதுக்கு வந்து டைமிங் இருக்குது. நம்ம முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி அவைலபிலிட்டி கேட்டுக்கணும். 1 hour இருக்குது, 2 hours இருக்குது, அதுக்கேற்றபடி ப்ரைஸ் மாறும். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க ப்ராப்பராக நமக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. சௌமே என்ன பார்க்குற, என்ன பாக்குற, தண்ணியா தண்ணியா கடல்ல?
இது வேர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவ்வளோலாம் ஒன்றும் வேர்த் இல்லை. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து இதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஷிப்பில் போகிற மாதிரி இந்த கடலை கூட்டிகிட்டு போகிறவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான். ஸோ அதை நம்ம ஊர்லேயே பார்த்துக்கலாமே அப்படின்னு தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு பெரிய ஜெயின்ட் ஃபீல் ஒன்று அங்கே இருக்கும், நீங்கள் அதுவும் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இது கரண்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பிகாஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுலேருந்தே வந்து அவங்க அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதில் கீழே வந்து க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஏசி இருக்கும். பட் ரொம்பலாம் இருக்காது, பிகாஸ் சுற்றி கடல் இருக்குது. ஸோ அதுக்குண்டான வெக்க கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அண்ட் மேலே வந்து ஓப்பன், நம்ம மேலே போய் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம் எப்படினாலுமே. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா பயங்கர சம்மர், அண்ட் இதில் போகும்போது ரொம்ப வெயில் அடிச்சுது, சுத்தமாக முடியல, எப்படா வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சௌமியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா, மீன்ஸ் அவளுக்கு வந்து ரொம்ப வெக்கையாக இருந்தது, ரொம்ப வேர்த்து கொட்டிடுச்சு, அவளால் முடியல மேலே உட்காரத்துக்கே. நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா இந்த யாச்சுக்கு நீங்கள் அவசியமாக போகணுன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். அவ்வளோ ஒன்றும் சூப்பராலாம் இல்லை, காசு வேஸ்ட் பண்ண தேவையில்லை இங்கே போய். நம்ம யாச் முடிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து செம பசி. ஸோ அது பக்கத்துலேயே இருக்கிற ப்ளூ ஸ்கொயருக்கு வந்து போயிருந்தோம், அங்கே வந்து டொமினோஸ்க்கு தான் வந்து சாப்பிட போயிருந்தோம். துபாயில் ஃப்ரீயாக பார்க்குற பிளேசஸில் வந்து இதுவும் ஒரு பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து ப்ளூ ஸ்கொயர். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஈவினிங் டே டைமில் பார்க்குறத விட நைட் ஆக ஆக வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, லைட்டிங்லாம் போட்டு செமையாக இருந்தது பார்க்கறதுக்கே. குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ட்ரெயின் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம தான் ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கோமே, அதனால அவங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு அதில். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டே டு டேக்கு போனோம். டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ். அவ்வளோ கூட்டம் இருந்தது, நிறையா வந்து இந்தியன்ஸ் இருந்தாங்க, தமிழன்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க. இங்கே வந்து எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும், நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. அண்ட் நீங்கள் துபாய்க்கு போகிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் மறக்காமல் வாங்கிக்கோங்க. துபாயின்னு போட்டு பேக் வந்து இங்கே சூப்பராக கிடைக்கும், 200 ருபீஸ்க்கு நல்ல வர்த் இங்கே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பீங்கான் பிளேட்ஸு, கப்ஸு, பவுல்ஸ், இது எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் டே டு டேயில் மெயினாக நல்லா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸாக போடுறேன், மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னெல்லாம் பண்ணினோம், எங்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய்.